ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த உளுந்தங்களி சாப்பிட்றதுனால உடல் வந்து ரொம்ப வலுப்பெறும், இடுப்பு எலும்பு வலுப்பெறும், இரத்த அழுத்தத்தை குறைக்கும். வயது வந்த குழந்தைங்களுக்கு இந்த உளுந்தங்களி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருப்பட்டியை இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் உடச்சி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி கருப்பட்டியை உடச்சி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் இந்த கருப்பட்டியை அதில் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். அந்த கருப்பட்டியை நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்துடணும். கொதி வந்ததும் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கருப்பட்டியில் சில கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு, இது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கருப்பட்டி வந்து எவ்வளவு அளவுக்கு அந்த பாகு வந்து கொதிக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நம்ம மாவு போட்டு கிண்டும் போது நல்லா வேகும். இல்லைன்னா வேகாமல் மாவாக இருக்கும். அதனால் நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கருப்பட்டி பாகு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதோட நம்ம உளுந்தக்களியோட மாவு வந்து சேர்த்துக்கலாம். பச்சரிசியும் கருப்பு உளுந்தையும் நல்லா மிஷினில் கொடுத்து திரித்து எடுத்து வச்சுருக்கோம். இந்த திரித்த உளுந்தங்களி மாவை இதோடு சேர்த்து நம்ம கிண்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாகு. இப்போ இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி விழாமல் நம்ம கிண்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மீதி இருக்கிற மாவையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். பாகு வந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த மாவு போட்டால் தான் மாவு வந்து வேகும், இல்லைன்னா அந்த பச்சை வாசனை வந்து இருக்கும். அதனால் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாவை போட்டு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கலரி கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சேர்த்து இதை கொஞ்சம் கிண்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ களி மாவு நல்லா கிண்டியாச்சு. இதை சூட்டோடு நம்ம அப்படி உருண்டையாக எடுத்து உருட்டி பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியங்கள் வரைக்குமே ரொம்பவே உடலுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.